வணக்கம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் படிக்கக்கூடிய கற்போருக்கு இறுதி எழுத்தறிவு தேர்வுக்கான தேர்வு தேதி அறிவிச்சிட்டாங்க. இதை பற்றின மேலும் தகவல்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். 15 வயசுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இதில் நிறைய தன்னார்வலர்கள் ஊதியம் இல்லாமல் வேலை பார்த்துட்டு வராங்க. 38 மாவட்டத்திலையும் இந்த திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த திட்டத்தில் சேர்ந்து படிக்கக்கூடிய கற்போருக்கு எழுத்தறிவு தேர்வு வச்சு அதன் மூலமாக சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. இப்போ அதே போல் இந்த வருஷமும் இந்த திட்டத்தில் படிக்கக்கூடிய கற்போருக்கு எழுத்தறிவு தேர்வுக்கான தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க. 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த தேர்வு வந்து நடக்கும். கற்போருக்கான எழுத்து தேர்வுக்கான நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் 3 மணி நேரம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வை அட்டன் பண்ணக்கூடிய கற்போர் வந்துட்டு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் இந்த தேர்வை நடத்திக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடத்தணும், இதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து எப்படி செய்யணும், அட்டன்ஸ் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த PDFல வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு மையங்களாக கற்போர் படிக்கக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட பள்ளிகளே வந்து செயல்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் நடக்கும்போது அரை கண்காணிப்பாளராக தன்னால்வரை தான் வந்து செயல்பட போகிறாங்க. அடுத்து இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முழு பொறுப்பும் சம்மந்தப்பட்ட பள்ளியோட தலைமை ஆசிரியர்தான் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான அந்த ஊதியம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு 100 ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க. தலைமை ஆசிரியருக்கு 100, தன்னார்வலருக்கு 100 ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பேப்பர் திருத்துறதுக்கு தன்னார்வலருக்கு 1 பேப்பருக்கு 1 ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்லாம் திருத்தி முடித்து ஆன்லைனில் வந்துட்டு மார்க் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்வு சம்பந்தமான முழு விபரங்களும் தலைமை ஆசிரியர் மூலமாகவும் வட்டார வளமைய பயிற்றுனர் மூலமாகவும் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் தன்னார்வலர்களுக்கு. இந்த எக்ஸாம் தொடங்கலேருந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளவு கற்போர் வந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு வந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த எக்ஸாமில் தேர்வு எழுதக்கூடிய அந்த கற்போருக்கு சான்றிதழ் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திட்டத்தில் படிக்கக்கூடிய கற்போர்களோட எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் 38 மாவட்டங்களில் எவ்வளோ மையங்கள் செயல்படுது அப்படிங்கிற தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஊதியம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய இந்த தன்னார்வலர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாரத எழுத்தறிவு திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய தன்னார்வலர்கள் எக்ஸாம் டேட் வந்துடுச்சு. ஸோ உங்களோட மைய கற்போருக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து எக்ஸாம்ஸை நல்லபடியாக அட்டன் பண்ண வைங்க. தேங்க்யூ.